பாலியல் வழக்கில் சிறையில் இருக்கும் பேராசிரியை நிர்மலா தேவியை துப்பாக்கி முனையில் மிரட்டியது யார்? 10 மாதங்களாக சிறையில் இருக்கும் நிர்மலா தேவி தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டது உண்மையா? அவங்களையும் மேடம் மேடம் பிப்ரவரி 14 அன்று ஸ்ரீவில்லிபுத்தூர் மாவட்ட மகளிர் நீதிமன்றத்தில் பேராசிரியர் நிர்மலா தேவி ஆஜரான பின் காவல்துறையினர் அவரை அழைத்துச் சென்றபோது எடுக்கப்பட்ட காட்சிகள் இவை. அவரை பேட்டி கொடுக்க விடாமல் தடுத்த காவல்துறையினர் சிறைக்கு கொண்டு சென்ற வழியில் துப்பாக்கியை காட்டி மிரட்டி தாக்கியுள்ளதாக அவரது வழக்கறிஞர் குற்றம் சாட்டியுள்ளார். நிர்மலா தேவிக்கு என்ன நடந்தது? நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ அவங்க வந்து சில விஷயங்கள் வந்து சக்சஸ்ஃபுல்லா முடிக்கிறதுக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க சில விஷயங்களுக்காக எதிர்பார்க்கிறாங்க. நான் என்னால நான் ஏன்னா இது வரைக்கும் நான் அந்த லெவலுக்கு நான் இறங்கினது இல்லை. நான் இந்த அளவு தான் என்னால சொல்ல முடியுது சில விஷயங்கள் சொல்றத. ஏன்னா நீங்க வந்து ஈஸியா புரிஞ்சுட்டீங்க அப்படின்றதுல நான் நம்புறேன். சிறையில் நிர்மலா தேவி அடைக்கப்பட்டு 10 மாதங்களை கடந்து விட்ட நிலையில் மூவருக்கும் பல முறை ஜாமீன் மறுக்கப்பட்டது. உச்சநீதிமன்றத்தில் ஜாமீன் வழங்க கோரி தொடுக்கப்பட்ட வழக்கில் முருகனுக்கும் கருப்பசாமிக்கும் பிப்ரவரி 12 ஜாமீன் வழங்கப்பட்டது. ஜனவரி 30 நீதிமன்றத்தில் ஆஜரான நிர்மலா தேவி செய்தியாளர்களிடம் தனக்கு ஜாமீன் கிடைப்பதில் இடையூறுகள் இருப்பதாக முதன்முறையாக தெரிவித்தார். ஜாமீனுக்கும் பல விதமான இடையூறுகள் இருக்கிறது. இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அவரது வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் ஜாமீன் மறுக்கப்படுவதாக குற்றம் சாட்டினார். இந்த நிலையில்தான் பிப்ரவரி 14 நீதிமன்றத்தில் ஆஜரான நிர்மலா தேவியை செய்தியாளர்கள் சந்திக்க விடாமல் போலீசார் தடுத்து வாகனத்தில் ஏற்றிச் சென்றனர். இதற்கிடையே நிர்மலா தேவி வழக்கை சிபிஐக்கு மாற்றக் கோரியும் அதுவரை ஸ்ரீவில்லிபுத்தூர் மகளிர் நீதிமன்றம் வழக்கை விசாரிக்க தடை விதிக்க கோரியும் அகில இந்திய ஜனநாயக மாதர் சங்க பொதுச் செயலர் சுகந்தி மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் மனு தாக்கல் செய்தார். பிப்ரவரி 27 இந்த மனு நீதிபதிகள் கிருபாகரன் சுந்தர் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதிகள் சிபிசிஐடி விசாரணையில் அதிருப்தி தெரிவித்தனர். மேலும் சிபிசிஐடி போலீசாரிடம் சரமாரியான கேள்விகளையும் எழுப்பினர். நிர்மலா தேவியை கைது செய்து கிட்டத்தட்ட 1 ஆகப் போகிறது. அவர் மீதான குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்த பின்னரும் நிர்மலா தேவியை ஏன் தொடர்ந்து சிறையில் வைத்துள்ளீர்கள்? அவர் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சமாக 7 முதல் 10 வரையே சிறை தண்டனை கிடைக்கும். அவ்வாறு இருக்கையில் அவருக்கு ஏன் ஜாமீன் வழங்கவில்லை? அவர் என்ன சூப்பர் குற்றவாளியா? நிர்மலா தேவி மாணவியரிடம் பேசிய ஆடியோவில் உயரதிகாரிகள் என குறிப்பிட்டுள்ளார். அவர்கள் யார்? அவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டதா? ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி சந்தானம் அறிக்கையின் முடிவு என்ன ஆனது? சிபிசிஐடி போலீசாரின் விசாரணையில் திருப்தி இல்லை. அதன் அடிப்படையில் நடைபெறும் விசாரணைக்கு இடைக்கால தடை விதிக்கப்படுகிறது. இவ்வாறு உத்தரவிட்ட நீதிபதிகள் மனுதாரர் கோரிக்கை குறித்து சிபிஐ, சிபிசிஐடி, நிர்மலா தேவி, கருப்பசாமி, முருகன் மற்றும் கல்லூரி நிர்வாகம் ஆகியோர் பதில் மனு தாக்கல் செய்யும்படி உத்தரவிட்டு வழக்கை மார்ச் 14 தள்ளி வைத்தனர். இதையடுத்து புதன்கிழமை ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றத்தில் நிர்மலா தேவியை போலீசார் ஆஜர்படுத்தவில்லை. ஜாமீன் பெற்றுள்ள உதவி பேராசிரியர் முருகன், ஆராய்ச்சி மாணவர் கருப்பசாமி ஆகியோர் ஆஜராகினர். விசாரணை முடிந்த பின் செய்தியாளர்களை சந்தித்த நிர்மலா தேவியின் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் பரபரப்பு குற்றச்சாட்டுகளை வீசினார். இன்றைக்கு அதற்கு சென்ற முறை வரும் பொழுது அவரை பேட்டியே கொடுக்க விடாமல் கடுமையாக அவரை தூக்கி கொண்டு போய் வேனில் போட்ட காட்சியை பத்திரிகையாளர் ஊடகங்கள் பார்த்தீங்க. ஆனால் இடையில
வேனை நிறுத்தி, போலீஸ் வேனை நிறுத்தி சிபிசிடினர் துப்பாக்கியை காட்டி மிரட்டியிருக்காங்க. உன்னை இப்படியே ஓடிட்டுன்னு சொல்லி சுட்டுட்டா என்ன பண்ணுவ? அதனால் நீ பத்திரிகையாளர் பேட்டி கொடுக்கக்கூடாதுன்னு இருக்காங்க. என் உயிரே போனாலும் அடுத்த வாய்தாக்கு நான் வரும்போது பத்திரிகையாளர்கள் பல்வேறு விஷயங்களை நான் உடைப்பேன் என்று கூறிய காரணத்திற்காக அவர் வேனுக்குள்ளேயே சிபிசிடி போலீஸாரால் தாக்கப்பட்டிருக்கிறார். உடலில் பல்வேறு காயங்கள் ஏற்பட்டிருக்கிறது. அந்த காயங்கள் இன்றைக்கு வெளியே கூட்டு வந்தால் தெரியும் என்ற காரணத்திற்காக சிறைக்குள்ளே வைத்து வாய்தா நீட்டிப்பு செய்திருக்கிறார் என்ற கருத்தை நான் உங்களிடத்தில் நிர்மலா தேவி சார்பாக தெரியப்படுத்திக் கொள்கிறேன். சிறைக்குள்ளும் அவர் சித்திரவதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். தொடர்ந்து பல்வேறு சித்திரவதைகளை அவருக்கு ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது இந்த அரசு. மிரட்டலை அடுத்து சிறையில் நிர்மலா தேவி தற்கொலைக்கு முயன்றதாகவும் அவர் கூறினார். அவர் சிறையில் தற்கொலைக்கு முயன்றிருக்கிறார். இந்த செய்தியெல்லாம் என்னிடத்தில் அவர் கூறி அனுப்பியிருக்கிறார். ஆகவே உயிருக்கு சிறையிலும் ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது. நாங்களும் விரைவில் சட்ட போராட்டம் நடத்தி அவர் ஜாமீனில் கொண்டுவருக்கான வேலையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் தொடர்ந்து அவருக்கு ஏற்படுத்தக்கூடிய முட்டுக்கட்டைகளும் சோதனைகளும் தொடர்ந்து கொண்டிருக்கின்ற செய்தியை உங்களிடத்தில் தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். சிறையில் எல்லா வகை தொல்லைகளும் இருக்கிறது, அனைத்து வகை தொல்லைகளும் இருக்கிறது. நிர்மலா தேவி வழக்கு விசாரணைக்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்ட நிலையில் மார்ச் 14 மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் அடுத்த விசாரணை நடக்கும் போதுதான் இந்த வழக்கு எந்த திசைக்கு செல்லும் என்பது தெரியவரும்.